அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி குழு முதலீடுகள் குறித்த விவரங்களை அளிக்குமாறு வங்கிகளுக்கு ஆர்பிஐ உத்தரவு பிறப்பித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி குழுமத்திலிருந்து தொடர்ந்து அதனுடைய பங்கு விலைகள் சரிவை தொடர்ந்து அதானி குழு முதலீடுகள் குறித்த விவரங்களை அளிக்குமாறு வங்கிகளுக்கு ஆர்பிஐ உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாகவே அதானி குழுமத்தின் பங்கு முதலீடுகள் மதிப்பு சரிய தொடங்கியது. இதற்கு ஒரு ஆய்வறிக்கையின்படி அதானி குழுமத்திலிருந்து சில விவரங்கள் கேட்கப்பட்டது. அதற்கான முறையான பதில் வழங்கப்படாததால் தொடர்ந்து அதானி குழுமத்தின் பங்குகள் சரிய தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது ரிசர்வ் வங்கி தலையிட்டு ஒரு புதிய உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. அதானி குழு முதலீடுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறு வங்கிகளுக்கு தெரிவித்திருக்கிறது. அதானி குழும நிறுவனங்கள் செயற்கையாக பங்குகளின் விலையை உயர்த்திய விவகாரத்தில் அதிரடி நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி எடுத்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி குழுமத்தின் பங்குகள் தொடர்ந்து சரிய தொடங்கியது. அதற்கான சில ஆதாரங்களை விவரங்களை கேட்கின்ற பொழுது முறையான பதில் இல்லாததால் அந்த பங்குகளின் விலையேற்றம் என்பது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாக பங்குச்சந்தையில் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பங்கின் மதிப்புகள் அதானி குழுமத்தின் பங்குகளின் மதிப்பு தொடர்ந்து சரிய தொடங்கியிருந்த சூழலில் ரிசர்வ் வங்கி தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன உத்தரவு என்றால், அதானி குழும நிறுவனங்கள் செயற்கையாக பங்குகளின் விலையை உயர்த்திய விவகாரத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது பங்கு விவகாரங்கள் குறித்து வங்கிகளில் உள்ள தொடர்புகளையும் அது விரிவாக கேட்டிருப்பதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செயற்கை முறையில் பங்குகளின் விலையை உயர்த்தி முறைகேடு செய்த விவகாரத்தில் ஆர்பிஐ இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.